அனைவருக்கும் வணக்கம். மாசி மாதம் அப்படின்னாலே மயான கொள்ளை அப்படிங்கிறது பலராலுமே எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக தான் இருக்கு. மயான கொள்ளை அப்படின்னா என்ன, எப்படி நடக்கும், மயான கொள்ளையின் போது எதற்காக பூஜைகள் எல்லாம் செய்கிறாங்க, மயான கொள்ளை எப்படி உருவானது, இதற்கான காரணங்கள் தான் என்ன, அதை பற்றிய சில முக்கியமான தகவல்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்டுதோறுமே மாசி மாத அமாவாசை தினத்தில் மயான கொள்ளை விழா அப்படிங்கிறது பொதுமக்களால் ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. பொதுவாக அங்காளம்மன், பெரியண்ணன், முனியப்பன், கருப்பண்ணன் உள்ளிட்ட காவல் தெய்வங்களை சிறப்பிக்கக்கூடிய வகையில் தான் அவர்களைப் போலவே பக்தர்கள் காளி விடமணிந்தும் வண்ணங்களை முகத்தில் பூசி மயில் தொகையை கட்டி நடனமாடியபடி பொதுவாக சுடுகாட்டிற்கு சென்று நேர்த்திக்கடன்களை செலுத்துவாங்க. கடும் கோபமடைந்த அம்மன் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையுமே பழி கொண்டு ஆக்ரோஷத்தில் இருந்தார். அப்போது அங்காள பரமேஸ்வரியினுடைய கோபத்தை சாந்தப்படுத்த சிவபெருமான் ருத்ர நடனமாடி அம்மனை சங்கிலியால் கட்டி போட்டு விட்டாராம். அம்மனினுடைய அடங்காத கோபத்தை கட்டுப்படுத்திய சிவபெருமான் ஆண்டுதோறுமே மகா சிவராத்திரி விழாவுக்கு அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்தில் அம்மனின் கட்டு அவிழ்க்கப்பட்டு உயிர் பழிவாங்க அனுமதி அளித்தார் அப்படின்னும், இந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியாக தான் மாசி அமாவாசை தினத்தில் மயான கொள்ளை விழா அப்படிங்கிறது பொதுமக்கள் அனைவருமே இன்றளவுமே கோலாகலமாக நடத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு விழாவாக இருக்குது அப்படின்னே கூட நம்ம சொல்லலாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக மாசி மாத அமாவாசை அப்படிங்கிறதும் மயான கொள்ளை அப்படிங்கிறதும் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒன்றாக தான் மக்கள் அனைவராலுமே கொண்டாடப்பட்டு வருது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக சக்தி வழிபாடு அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய தமிழர்களினுடைய பழமையான வழிபாடு அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக கொற்றவை அப்படின்னா காளி தேவி அப்படின்னே சொல்லலாம். பாலை நில கடவுளாகவும் போர் தெய்வமாகவும் கருதப்பட்டு நம்ம வழிபட்டு தான் வந்துட்டுருக்கோம். இந்த நவீன காலத்திலும் கூட பழமை மாறாமல் மாசி மாதம் வந்தாலே எங்கு பார்த்தாலும் கூட உடுக்கை ஓசையும் பாடல்களும் ஒழித்து கொண்டு இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அஷ்டத்திக்கினையும் கட்டியாலும் அகிலாண்ட கொடி அப்படின்னு சொன்னால் நம்ம அங்காள பரமேஸ்வரி அப்படின்னே கூட சொல்லலாம். திருவிழா எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னா இந்த மாசி மாதம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. பிரம்மனின் ஆணவத்தை அழிக்க பரமேஸ்வரன் பிரம்மாவினுடைய ஐந்தாவது தலையை வெட்டியிருக்காங்க. இதனால் பிரம்மஹத்தி தோஷம் அவரை பற்றி கொண்டது. பிரம்மனினுடைய ஐந்தாவது தலை சிவபெருமானினுடைய கரத்தில் பிரம்ம கபாலமாகவே ஒட்டி கொண்டது. சரஸ்வதி தேவியினுடைய சாபத்தால் சிவன் பிச்சாடன வடிவம் கொண்டு அழைந்தார். பார்வதியும் சிவனும் அகோர ரூபம் கொண்டு ஆவேசமாக சுற்றித் திரிந்தாங்க. இறுதியில் அன்னை மயான பூமியிலே ஒரு புற்றினுள்ளே பாம்புருவில் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. சிவன் பிச்சை எடுக்கும் உணவு அனைத்தையுமே அந்த பிரம்மக்கபாலம் உண்டு பசியோடு சக்தியற்று அழிய வைத்தது. இறுதியில் பரமேஸ்வரி வாழ்ந்து வந்த மயான பூமிக்கு வந்து சேர்ந்தார். மகாவிஷ்ணுவினுடைய ஆலோசனைப்படி உமையவள் புற்றிலிருந்து வெளியேறி பெண்ணுரு கொண்டு சிவபெருமானுக்கு உணவு சமைத்தாங்க. இப்படி பல கருத்துகளுமே பேசப்பட்டுதான் வந்துட்டுருக்கு. பொதுவாக மயான கொள்ளை விழா அப்படிங்கிறது எப்படி உருவானது அப்படின்னா பொதுவாக அங்காளியாக மயான பூமியில் ஆவேச நடனம் புரிந்தாங்க. அவங்கள சாந்தப்படுத்தவே முடியவில்லை. ஆடி ஆட்டத்தில் அகிலமே அதிர்ந்து போய்விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். அன்னை பார்த்த அனைத்தும் அவள் கோப பார்வையில் பட்டு அழிந்து விட்டது அப்படின்னும் தேவர்களும் முனிவர்களும் அனைவருமே நடுங்கி போயிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அம்பிகையை சாந்தப்படுத்த தேரினுடைய அச்சாணியை மகாவிஷ்ணு முறிய செய்தார். தேர் உடைந்து அன்னை கீழே மலர்ந்தாங்க. மகாவிஷ்ணு தன்னுடைய தங்கையை தனது சக்தியால் அப்படியே கட்டுப்படுத்தினாங்க. அம்பிகையும் ஆவேசம் தணிந்து நான்கு திருக்கரத்துடன் சூளம், கத்தி, உடுக்கை, கபாலத்துடனும் எழுந்து அமர்ந்தாங்க அப்படின்னும், அங்கேயே தான் அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு திருநாமம் கொண்டு காட்சி கொடுத்தாங்க அப்படின்னும், அதுதான் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் அப்படின்னு கூட ரொம்பவே சிறப்பான முறையில் தான் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு.
பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் அமாவாசை என்று அனைத்து அங்காளம்மன் கோவில்களிலுமே மயான கொள்ளையானது சிறப்பான முறையில் நடைபெறும். அம்பிகை பிரம்ம கபாலத்திற்காக சூறையிட்டதால் மாசி அமாவாசை அன்று மயானத்தில் இன்றுமே சூறையிடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றுதான் வந்துட்டுருக்கு. அன்னை அனைத்து பேய் பிசாசுகளுக்கும் அன்று உணவை சூறையிடுகிறாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகமான ஒரு விஷயமாகவே இருக்குங்க. அதை உண்டு அவற்றால் தன்னுடைய மக்களுக்கு எந்தவித தீங்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சூறையிடப்படுகிறது அப்படின்னும் கூட சொல்லலாங்க. பொதுவாக அங்காளம்மன் வழிபாட்டினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா, காட்டேரி பாவாடைராயன் அங்காளி வேடமிட்டாங்க, ஆவேசமாக ஆடிக்கொண்டே அமாவாசையில் மயானத்திற்கு சென்று பூஜைகள் நடத்தி கிழங்கு அவரை முட்டை சாதம் அனைத்தும் கலந்து சூறையாகவே வீசுகிறாங்களாம். அதனை எடுத்து சென்று விவசாய நிலத்தில் இட்டும் வந்தோம் அப்படின்னா பயிர்கள் அனைத்துமே ரொம்பவே செழிப்பாக செழிக்கும் அப்படின்னும் இன்றளவுக்குமே நம்பப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. எவ்வளவு தான் நம்ம நவீன அறிவியல் காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, நம்மளுடைய முன்னோர்கள் இன்றளவுக்கும் பயன்படுத்தி வந்த அந்த மயான கொள்ளை அப்படின்ற ஒரு நிகழ்வு இன்றளவுக்குமே தொடர்ந்து நடந்து கொண்டு தான் வந்துட்டுருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல் இந்த வருடமுமே ரொம்பவே சிறப்பான முறையில் மயான கொள்ளையானது அனைத்து அங்காளம்மன் கோவில்களிலுமே நடைபெறும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, தட்சனின் யாகத்தில் விழுந்த தாட்சாயினி ஆக்ரோஷ ரூபம் கொண்டு எழுந்த வடிவந்தான் அங்காளம்மன் அப்படின்னும், அவளை அடக்கி ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் விடுவித்து மயானத்தை சூறையாட சிவபெருமான் அனுமதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான புராண கதைகளும் கூட இருக்குங்க. அன்னை பரமேஸ்வரி கபாலத்தை தன்னுடைய காலால் நசுக்கி தரையில் அழுத்தினாங்க. உடனே சிவபெருமானின் பிரம்மகத்தி தோஷமானது நீங்கி சுயநிலையை அடைந்து விட்டார். இந்த ஐதீகத்தை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் தான் மாசி மாதம் அப்படின்னாலே மயான கொள்ளை நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்துட்டுருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக மயான கொள்ளையின் திருவிழாவின் போது அம்மனின் முன்பு பிரம்ம கபாலத்தை கையில் ஏந்தி கொண்டு கோவில் பூசாரிகள் பக்தி பரவசத்துடனே ஆடியபடி மயானத்திற்கு செல்லுவாங்க. இதையடுத்து அம்மனின் மயானத்தில் எழுந்தருளியவுடனே அங்கு குவிந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுண்டல் கொழுக்கட்டை தானியங்கள் ஆகியவற்றால் வாரி வாரி இறைத்து மயான கொள்ளை திருவிழாவானது இன்றளவுக்குமே ரொம்பவே சிறப்பான முறையில் நடைபெறுவது வழக்கம்தான். விழாவின் போது அங்காளம்மனுக்கு சிறப்பான தீபாராதனை அனைத்துமே தொடர்ந்து நடைபெறும். அங்கு திரளாக கூடியிருக்கக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக தானியங்கள் பழங்கள் சுண்டல் கொழுக்கட்டை மற்றும் சில்லறை நாணயங்களை வழங்கி நேர்த்தி கடன்களையும் செலுத்திட்டு தான் வந்துட்டுருப்பாங்க. அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் பலருமே அந்த அங்கு வீசப்பட்ட பொருள்களை பிரசாதமாகவும் கூட எடுத்து செல்லுவாங்க. முன்னதாக அம்மனை வேண்டி விரதமிருந்த பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் வகையில் அம்மன் வேடமணிந்தும் வருவாங்களாம். இதில் சிலருக்கு நாக்குத்தாடையில் அழகு குத்தியும் தீச்சட்டி எடுத்தும் தங்களுடைய நேர்த்தி கடன்களை பக்தர்கள் அனைவருமே ரொம்பவே சிறப்பான முறையில் செய்துட்டு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலும் மயானத்திற்கு அதிகளவு பெண்கள் வந்து ஆடுவாங்க அப்படின்னு தாங்க சொல்லப்படுறாங்க. அவர்களில் சிலர் சேவல் கோழியை கடித்து அதனுடைய இரத்தத்தை குடித்து பார்ப்பவர்களை மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய வகையில் தான் அந்த நிகழ்வானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அருள் வந்து ஆடியவர்களின் முன்பு பலர் விழுந்தும் வணங்குவாங்க. அப்போது அவர்கள் மீது சாமி ஆடியவர்கள் நடந்து சென்றே ஆசி வழங்குவாங்க. இது மயான கொள்ளையினுடைய ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக தான் சொல்லப்பட்டு வருது. பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் வகையில் அம்மன் வேடமணிந்தும் சிறப்பான முறையில் பக்தர்கள் அனைவருக்குமே அருள் புரிவாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக மயான கொள்ளை அப்படின்றது ஒரு சிறப்பாக மாசி மாதத்தில் பலராலுமே அதிகளவு போற்றப்படக்கூடிய ஒரு விழா அப்படின்னே கூட சொல்லலாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மயான கொள்ளைனா என்ன, அப்போது என்னெல்லாம் நடக்கும், எப்படி மயான கொள்ளை பண்ணுவாங்க, எதற்காக மயான கொள்ளை தோன்றியிருக்கு, இப்படி நம்ம சில முக்கியமான தகவல்களை பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.